மதுரையில் நடிகை குஷ்புவை அழைத்து பொங்கல் விழா கொண்டாடிய பாஜக மகளிர் அணியினர் ஒரே ஒரு பானையில் மட்டும் நிஜமாக பொங்கல் வைத்தனர். மற்றபடி அந்த இடத்தை சுற்றி மண்பானையில் பஞ்சு வைத்து பால் பொங்குவது போல டம்மியாக செட்டப் செய்து வைத்திருந்தனர். அதற்கு முன்பாக பாரம்பரிய முறைப்படி பொங்கல் இடுவதை போல காட்டிக் கொள்வதற்காக பாக்கெட்டில் இருந்த மஞ்சள் பொடியை அம்மியில் கொட்டி அரைக்க வைத்த அட்ராசிட்டியும் அரங்கேறியது. செய்தியாளர்கள் படம் பிடிப்பதை பார்த்ததும் உண்மையாகவே தீமூட்டி பொங்கல் இடுவது போல அந்த செட்டப் பானை அருகில் அமர்ந்து பொங்கல் இடுவது போல மகளிர் அணியினர் நடித்தனர். காலத்தை மாற்றினான், கட்சியை மாற்றினான், கோலத்தை மாற்றினான், கொள்கையை மாற்றினான். யாரை பாராட்டுவது, ஏன் பாராட்டுவது, எதற்காக பாராட்டுவது, எப்படி பாராட்டுவது, இன்னும் என்னென்னவெல்லாம் சொல்லி பாராட்டுவது? கம்ப ராமாயணம் தந்த சேக்கலா கம்பன் ஏமாந்தா. நீங்க போய் கூப்பிடு இருங்க, நான் கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன். நீ போய் கக்கு சொல்றீ, நான் அப்புறம் கூப்பிடுறேன். கக்கு சொல்லப்பா கூப்பு. தெரியுமாடா, ரெண்டு ஒண்ணுதானடா, குழப்பறீங்களே. மனிதனின் மிகப்பெரிய கண்டுபிடிப்பு புத்தகம் என்றார் அல்பர்ட் ஐன்ஸ்டீன். என்ன இங்கிலீஷ், அமெரிக்கன் ஸ்பீச் லாங்குவேஜ் டாப். அடிமைகளின் சூரியன் என போற்றப்பட்டு அப்ரஹாம் லிங்கன் அப்துல் கலாம். ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டார். எங்கே தங்க விரும்பீர்கள் என்று லண்டன் தோழல் கேட்டபோது எது நூலகத்திற்கு அருகில் உள்ளது என கேட்டார். படிச்ச புத்து வந்து சாஹிப் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் தனக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்ட போது உங்களுக்கு இதை பத்திலாம் புரிதல் வேணும்னா வாங்க, எங்க கூட விவாதம் பண்ணுங்க, பேசுவோம். ஆனா தெரியாம தயவு செய்து இந்த மாதிரி எல்லாம் மீட்டிங்ல போய் பேசிடாதீங்க. நாராயணா, இந்த கொசு தொல்லை தாங்க முடியடா, எங்க போனாலும் பின்தொடர்ந்தே வருது, மறந்தடிச்சு கொல்லுங்கடா. ஆத்திச்சுவடியில அகரம்ல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு அப்படின்னு தான் பாடுறோம் என்னங்க. அதனால இதைத்தான் வள்ளுவர் அழகாக தமிழிலே சொல்லி இருக்கிறார். கக்கக்காகவென கண்ணை மூடிக்கொண்டால் ஒரே முதல கலவரத்தை நடத்தணும். அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. மே 18 நல்ல ஆரோக்கியமான ஃபேமிலிடா. சேதுராமன் எம்ஏ பிலாசபி. நம்ம ஒண்ணு கேட்டா நம்மள அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்வாரு பாரு, அது நமக்கு இங்க புரியாது, வீட்டுக்கு போனாதான் புரியும். சில பேர் பதில் தெரியாமலே பயந்து ஓடி இருக்காங்க. எம்ஏ பிலாசபி ஒண்ணு எப்படி இந்திய அரசாங்கம் அதன் வங்கிகளின் வழியாக வழங்கி இருக்கக்கூடிய கடன் தொகை எவ்வளவு தெரியுமா? 1,30,000 கோடிகள். 1,30,000 கோடிகள். 1,30,000 கோடிகள். குடிக்கிறது என் இதயம், அடிக்கிறது என் நாடி, பாய்கிறது என் ரத்தம், பொங்கி எழுகிறது என் உணர்ச்சி. ஜப்பான் நாட்டிற்கு துணை முதலமைச்சராக இருந்த நேரத்தில் நான் ஜப்பான் நாட்டிற்கு தலைவரை கலைஞர் அவர்களை அனுப்பி வைத்தார்கள். அரசியல்வாதிகள்னால தியாகிகள் தானே. 1,000 என்கொயரிஸ், 1,000 என்கேஜ்மெண்ட். ஐயோ, இதெல்லாம் நாளைக்கு சரித்திரத்துல வரும். எனக்கு செலவு வைப்பாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நோட்ஸ் எடுப்பாங்க. 87 காங்கிரஸ் கட்சி கூட்டணி நம்மோடு 7-8 இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி 1.
இதற்கு விளக்கம் அடுத்த மேடையிலே கண்டிப்பாக நான் சொல்லுகிறேன். உங்களுக்காக, இந்த நாட்டிற்காக, தன் வீட்டிற்காக இன்று உங்கள் முன்னிலையில் இவரை நம்பிய இவரது இலாக்கா வாழட்டும், இவரது இல்லம் வாழட்டும், இவரது சொந்தக்காரர்கள் வாழட்டும், இவரது சுற்றுப்புறங்கள் வாழட்டும், இவருடைய ஜாதகங்கள் வாழட்டும், முடிந்தால் மக்களும் வாழட்டும். நான் தெலுங்கு டெபுடேஷன்ல தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழ் கத்திக்கிட்டு இவ்வளவு நல்லா பேசுறேன், ஆனா நீ தஞ்சாவூரோ இங்கிலீஷ்ல தான் பேசுற, பின்ன அப்படியா தமிழ் வாழும்? உங்களை மாதிரி தெலுங்குக்காரங்க யாராவது வந்து வாழ வைப்பாங்க, விடுங்களேன். எல்லாருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல் 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 பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல்